ஹாய் ஹலோ, இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னா என்ன, அதை பற்றின வீடியோ தான் இது. இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு ஃபாலோ பண்ணிங்க, நம்ம வீடியோட அப்டேட்ஸ்லாம் நல்லதாக வரும், ப்ளஸ் அமேசிங்கான ஸ்கில்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது நம்மளுக்கு தெரியாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அதுக்கான தேவையும் இருந்திருக்காது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி அந்த ஸ்போர்ட்ஸுன்றதை பற்றியே நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை பாரு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நல்லா படித்தோன்னா, ஸோ நல்ல ரேங்க்கில் எடுத்து நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சீட் கிடைக்கலாம், அடுத்து மெரிட்டில் போகலாம், அந்த மாதிரி அவங்க தாழ்ச்சிருந்துருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் போனாலும் நம்ம ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக படிக்கலாம், அந்த மாதிரின்றது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமாங்க, நம்ம ஸ்போர்ட்ஸில் நல்ல பர்ஃபாமன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட கட்டாத நம்ம காலேஜில் ஃப்ரீயாக படிக்க முடியும், ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ்ஸாக இருந்தாலும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். இப்போ நீங்கள் மெரிட்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி போயிட்டீங்கன்னா, உங்களை வந்து காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜ் படிக்கலான்ற மாதிரி. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் அல்ட்ரா லெவல் பர்ஃபாமன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, நல்லா நேஷ்னல்ஸ் இல்லை இன்டர்நேஷ்னல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே காலேஜ் சூஸ் பண்ணி போய்க்கலாம், இல்லைனா அவங்களே உங்களை கூப்பிட்டுப்பாங்க எல்லாருக்குமே ஸ்பான்சர் பண்ணி. அந்த மாதிரி நம்ம சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்ஸ் வரையும் ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் வரையும் வச்சுருக்கோன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது தனியாக வந்து சீட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது கொடுப்பாங்க. ஸோ உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், அதை வந்து கம்மி பண்ணிப்பாங்க. உங்கள் காலேஜில் உங்கள் கிளாஸ்லேயே பார்த்துருக்கலாம், எங்கடா இவன் மட்டும் வரான் போகிறான், எப்போ வேணால் கிளாஸுக்கு வந்துக்கிறான், எப்போ வேணால் போகிறான், யாரும் எதுவும் கேட்க மாட்டுறாங்க, இன்க்ளூடிங் ஹெச்ஓடி கேட்க மாட்டுறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஆமாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர்ற பசங்களுக்கு வந்து கிளாஸில் அட்டன் பண்ணலனாலும் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க வந்து கிரவுண்டில் அட்டன் பண்ணலனா தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அவங்க வந்து ஷார்ப்பாக கிளாஸுக்கு வராங்களோ இல்லையோ ஷார்ப்பாக கிரவுண்டுக்கு வந்துடணும். அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றதுக்காக சில சீட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னென்ன லெவல்ஸ் வந்து ஸ்கூல் லெவலில் அச்சீவ் பண்ணுறீங்கன்றதை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயே செலெக்ஷன் வைப்பாங்க, உங்களுக்கு அந்த செலெக்ஷனில் என்ன பர்ஃபாமன்ஸ் இருக்குன்றதை பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பெட்டர் பர்ஃபாமன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கேம் ப்ளே பர்ஃபாமன்ஸ் ப்ளஸ் உங்கள் ஸ்கூல் டிஸ்ட்ல அச்சீவ் பண்ண லெவல்ஸ், அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் விளாட்ற கேம் பிளேயை வச்சு அவங்க வந்து மெயின் பிளேயர்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட்டுக்கு பிரிச்சுருவாங்க. நீங்கள் வந்து மெயின் பிளேயராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃப்ரீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்டியூட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டூ ஆப்ஷன் அதெல்லாம் சிங்கிள் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சப்ஸ்டியூட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் பிளேயராக ப்ரொமோட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு மெஸ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதா இருந்தாலும் ஹாஸ்டல் ஃப்ரீ பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அவங்க ஃபிசிக்கல் டைரக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். ஃபிசிக்கல் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜ். ஸோ எல்லா கேம்ஸோட இன்சார்ஜும் அவர் தான். உங்களுக்கு என்னென்ன சீட்டில் அலாட் பண்ணும், அடுத்து என்னென்ன சீட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்றது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதை கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்டாகணும். மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பசங்க வந்து காலேஜ் அட்டன் பண்ணுறது ரேர் தான், ஏன்னா அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு பொசிஷனை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடீஸில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, சைடில் வந்து சும்மா கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாய்ஸ் வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து கேம்ஸில் இருக்கும், சைடு வந்து ஸ்டடீஸில் இருக்கும். அவங்களோட ஃபுல் ஒர்க்கும் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் கேம்ஸ் ஒன்லி. ஸோ கேம்ஸில் மட்டும்தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் மட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாததுக்கு அவங்களுக்கு ஓடியும் கொடுத்துருவாங்க. ஸோ ஓடி மீன்ஸ் அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க.
அவங்களுக்கு அப்பப்போ மேட்சஸ் வரும்போது வெளியே போய் ஆடுறதுக்கு பர்மிஷனும் உண்டு. இதுதான் நார்மல் பர்சனுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சனுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ புரியாதவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது இன்சிடென்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். That's all guys today video. Thank you for watching this video. Until then, shining of VJ.